அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதை அங்கீகரிக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் களத்துப்பட்டியைச் சேர்ந்த அதிமுக உறுப்பினர் சூரியமூர்த்தி என்பவர் எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் கடந்த ஜூலை மாதம் 11ஆம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழுவில் இரட்டை தலைமை முறையை அகற்றிவிட்டு விதிகளுக்கு முரணாக ஒற்றை தலைமையை உருவாக்கும் வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருப்பதாகவும் அந்த வழக்கில் இறுதி முடிவெடுக்கும் வரை இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதை இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்கக்கூடாது என உத்தரவிடுமாறும் கோரியுள்ளார். இந்த மனு அடுத்த வாரம் விசாரணைக்கு வருகிறது.